ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தற்போது இந்திய அணி தோல்வியை தெரிவிக்காங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி அவர்கள் அந்த ஒரு மூன்று பேர் இல்லாதது தோல்விக்கு காரணம் அப்படின்னு மறைமுகமாக பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர் முடிவுக்கு 296 ரன்கள் எடுத்தாங்க. அதன் பிறகு கிளம்பிறங்கினே நியூசிலாந்து அணி 48வது ஓவர்லேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன்கள் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியும் பெற்றுட்டாங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் துவக்க வீரரான மயங்க் அகர்வால் ஒரு ரன்லேயே ஆட்டம் இழந்துட்டாங்க. இந்த தொடர் முழுக்க அவங்க மூன்று போட்டியிலுமே வாய்ப்பு வழங்கி அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளல அப்படின்னே சொல்லலாம். ஓரளவு சிறப்பாக விளையாண்ட பிரித்வி ஷா 40 ரன்கள் ஆட்டம் இழந்துட்டாங்க. அவங்க பாலை டாட் வைக்காமல் சீராக விளையாண்டாலும் கூட அவங்களால விக்கெட் ஸ்டாண்டிங் பண்ண முடியல. போட்டிக்கு பிறகு பேசியிருக்கக்கூடிய இந்திய அணி கேப்டனான விராட் கோலி அவர்கள் ஓப்பனிங்கில் எப்போதுமே அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருப்பது அவசியம். காரணம், அவங்க வந்து ஒரு 10லிருந்து 20 ஓவர் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி நின்றுட்டு அதன் பிறகு பிச்சோட தன்மை அறிஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆட்டத்தோட போக்கு வேற மாதிரியாக இருக்கும். ஆனால் இளம் வீரர்கள் இருக்கிறதன் காரணத்தினால அவங்களால ஆட்டத்தோட போக்கை சரியாக பயன்படுத்தி விளையாட முடியல அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே போல் ஒரு ஆல்ரவுண்டரும் அணியில் சரியாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விராட் கோலி அவர்கள் சொல்லியிருப்பது யார் யாருன்னா ரோஹித் சர்மா, சிக்கர் தவான் மற்றும் ஹார்திக் பாண்டியா, இவங்க மூணு பேரையும் தான் சொல்லியிருக்காங்க. தற்போது ஹார்திக் பாண்டியா அணியில் இல்லாததன் காரணத்தினால இந்திய அணியில் சரியா 5 பந்து வீச்சாளர்களை மட்டுமே பயன்படுத்தி அந்த 50 ஓவர்களையும் வீச வேண்டியதா இருக்கு. அதுலயும் இந்திய அணியில பாத்தீங்கன்னா ஜஸ்பிர் பும்ரா, நவதீப் சைனி, யுவேந்தர் சாகல், ஷர்துல் தாகூர், ரவீந்திர ஜடேஜா அப்படின்னு 5 பேர் பந்து வீசினாங்க. இதுல ஷர்துல் தாகூர் 9 ஓவருக்கு 87 ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க. நவதீப் சைனி அவர்களும் 8 ஓவருக்கு 68 ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க. இது வந்து இந்திய அணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. ஹார்திக் பாண்டியா அவர்கள் அணியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கடைசி கட்டத்தில் அதிரடியாகவும் விளையாடுவாங்க. அதே போல் பவுலிங்லேயும் மிகவும் சிறப்பாக செயல்படுவாங்க, ஃபீல்டிங்லேயும் மிகவும் அற்புதம் செயல்படுவாங்க. அதே போல் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேருமே நியூசிலாந்து மண்ணில் அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்காங்க. இவங்க இரண்டு பேரும் ஒரு நாள் போட்டியில் இல்லாமல் போனது அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. அதை யாராலையுமே மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த போட்டியின் மூலமாக அணியோட மிடில் ஆர்டர் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டியில் ஷ்ரேயஸ் ஐயர் மற்றும் கே.எல். ராகுல் இவங்களுடைய ஆட்டம் மிகவும் அற்புதமாக இருந்தது. கே.எல். ராகுல் 5ம் கள வீரராக களமிறங்கி அற்புதமாக விளையாண்டு 112 ரன்களையும் கொடுத்தாங்க. ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்கள் சொதப்பினது ஆரம்பத்தில் ரன் வேகத்துக்கு முட்டுக்கட்டை போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். கோலி அவர்கள் சொல்வது போல இந்த மூன்று வீரர்களும் அணியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போட்டியில் வெற்றி பெற்றிருக்கலாம். இது போல உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.